ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி கழுவி வச்சுருக்கேன். நான் இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் சூடானவுடனே 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் தேவையில்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷான 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டு நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வரணும், கறியாமல் பொரியட்டும். இப்படி நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா தட்டியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பூ, 2-3 பல் பூண்டையும் வச்சு நல்லா தட்டி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்படி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு வாசனையும் அதிகமாக இருக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே கறியாமல் பொரியட்டும். நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் லேசாக லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி வதக்கி விடுங்க. இப்படி எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. 1 டம்ளர் தண்ணி, 25 ml தண்ணி தான் ஊற்றினதுக்கு. ஊற்றி அந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கணும். கொதித்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்க போடணும். அது வரைக்கும் லேசாக கொதிக்கட்டும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவை, நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டாச்சு. போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கி வரும்போது அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மசாலாலாம் படும்படி நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லாம் கிளறிட்டு நிறைய தண்ணி ஊற்ற வேணாம், அளவாக ஊற்றிட்டு இப்படி நல்லா கிளறி விடுங்க. இப்படி எல்லாம் மசாலாலாம் கிளறினதுக்கு படுற மாதிரி கிளறினதுக்கு அப்புறம் நல்லா மூடி வச்சிடலாம். அப்படி வேகணும், நல்லா மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும். அப்புறங்க 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாதி குக்காயிருக்கும் உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். மசாலாலாம் இப்படி வரணும். அதுக்கப்புறமா பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. பாருங்க, பாதி தான் வந்திருக்கு, நல்லா வேகலை. இந்த பாதி தான் வந்திருக்கு, இன்னும் வேக வைக்கணும். பாதி வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு விட்டதுக்கப்புறம் லேசாக தண்ணி தொளிச்சு விடுங்க. ஏன்னா ஒரு சில உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும், ஒவ்வொன்றும் வேகாது. அதனால் லேசாக தண்ணி தெளித்து தான் விடணும். ஊற்றிட வேணாம், ஊற்றினா குழம்பாயிரும். அதனால் இப்படி தெளித்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இன்னும் 10 நிமிஷம் மூடி வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா. நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம், எல்லா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. இப்படி பார்த்தாலே தெரியும். தக்காளி சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இது இந்த இப்படி வெந்துடும், வெந்துருச்சு நல்லா. இந்த டைமில் தான் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருங்க. ஊற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இந்த ரெண்டும் தான் இதுக்கு ஸ்பெஷலே. இதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போட வேண்டாம் அடுப்பில். லேசாக நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாம் படும்படி நல்லா கிளறிடுங்க. அது நல்லா கிரேவி மாதிரி இப்படி வரும். நல்லா இப்படி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்படி வந்துடும். இதெல்லாம் மினுமினு நல்லா வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். போட்டாச்சு. பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.